ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஐடியாஸ். நாம் இன்றைக்கி முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம், அதே மாதிரி தோசை மேலேயும் நம்ம வச்சு சாப்பிடலாம், ப்ரெட் மேலேயும் வச்சு சாண்ட்விட்ச் மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2 எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். மிளகுத்தூள், கடுகு, பெருங்காயத்தூள், சீரகம், கருவேப்பிலை, ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாகட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொடியட்டும். இப்போ வந்து சீரகம் போட்டுக்கலாம். கூடவே வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். 3 வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சமாக, பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டோம்னா கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது. அதுக்காக தான் நம்ம பெருங்காயத்தூள் போடுறது. நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு முட்டையாக வந்து நம்ம உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து முட்டைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடலாம். அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்மளுக்கு வந்து சின்ன சின்னதாக பொடியாக வேணும்னா சீக்கிரமாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கலாம். இந்த மாதிரி கிளறிக்குங்க. நல்லா இன்னும் ட்ரை ஆகட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் பொடி மாஸ். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் நம்ம தூவிக்கலாம். நல்லா கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம சுவையான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கிடலாம். முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.